வணக்கம் பகலே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த 6 முக்கியமான அறிவிப்புகளில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் கட்டுப்பாடுகள் நீடிப்பது குறித்து முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியை கட்டுப்பாடுகளுடன் நடத்துவது குறித்தும், வரும் ஞாயிற்றுக்கிழமையும் ஊரடங்கை தொடரலாமா என்பது குறித்தும் நாளை நடைபெறும் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, நேற்று நடைபெற்ற 18வது மெகா கோவிட் தடுப்பூசி சிறப்பு முகாமில் 15 வயதிற்கு மேற்பட்ட 17 லட்சம் பயனாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஜனவரி 4வது வாரத்தில் தொடங்கப்படும் என்றும், முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணியை முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் நாளை துவங்கி வைக்கிறார் எனவும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு, புதிய கட்டுப்பாடுகளின்படி சாதாரண பயணிகளைப் போலவே சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்களும் தடுப்பூசி சான்றிதழை, அதாவது 2ம் டோஸ்க்கு பிறகு வழங்கப்பட்ட இறுதி தடுப்பூசி சான்றிதழை எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றும் ஜனவரி 10ம் தேதி அன்று முதல் புறநகர் பகுதிகளில் பயணம் செய்ய சீசன் டிக்கெட்டுகளை பெற அதையே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், சென்னை புறநகர் ரயில் பயணிகளுக்கான மாதந்திர சீசன் டிக்கெட்டிலும் 2வது டோஸ் தடுப்பூசி சான்றிதழ் எண்ணும் அச்சிடப்படும் எனவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. 4வது அறிவிப்பு, அனைவருக்கும் தரமான பொங்கல் பரிசு கிடைப்பது குறித்து உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அமைச்சர்கள், எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 5வது அறிவிப்பு, சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 21 முதல் தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டும் உள்ளது. ஜனவரி 20 வரை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் 21ம் தேதி தொடங்கவிருந்த இந்த செமஸ்டர் தேர்வுகளையும் ஒத்திவைத்தது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தேர்வை எப்போது நடத்தலாம் என்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. கடைசியாக 6வது அறிவிப்பு, பொதுமக்கள் கொரோனா ஊரடங்கு குறித்து தகவல்கள் பெறவும் சந்தேகங்கள் கேட்கவும் சென்னை பெருநகர காவல்துறையின் கொரோனா கட்டுப்பாட்டு அறை உதவி மைய எண்ணை வெளியிட்டுள்ளது. 4 செல்போன் எண்களையே அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த 4 எண்களை நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, எந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இங்கே ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. மேலும் அவசர உதவி தேவைப்படுவர்கள் காவல்துறை உதவி எண்ணான 100 மற்றும் 112 ஆகிய தொலைபேசி எண்களையும் தொடர்பு கொள்ளுமாறும், காவலன் SOS என்ற செயலியை நீங்கள் பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த 6 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். அப்போ தான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டோடனே எந்த ஒரு வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.